உடனே மக்களை நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்ப்டி நாங்கள் ஹோஸ்ட். ஸோ 2020 மார்வல் ஒன்றுமே பண்ணலடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எல்லா மார்வல் ஃபேன்ஸுக்கும் இப்போதைக்கு சும்மா சரவடி மாதிரி. ஆக்சுவலாக மார்வல் ஃபேன்ஸுக்கு இன்றைக்கி தான் தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட அப்டேட்ஸாக போட்டு தாக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் லோக்கியோட எக்ஸ்க்ளூசிவ் லுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லோக்கிக்கு மட்டும் இல்லை வாண்டா விஷன் நம்ம வாட் இஃப் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சொல்லி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ட்ரெயிலர் வந்து வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வகையில் லோக்கியில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஜாம் பேக்டாக இருக்குது. நிறைய டீட்டெயில்ஸாக மறைச்சு வைக்கிறதையும் தாண்டி வில்லன் முத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரிவீல் பண்ணாமல் தான் தெரியுது. ஸோ அது மொத்தத்தையும் இன்றைக்கி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டீட்டெயிலில் ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் அதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியல விஷயங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லோக்கி ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நம்ம அவஞ்சர்ஸ் என் கேமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவஞ்சர்ஸ் என் கேமில் 2012 போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் அயன்மேனுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அயன்மேன் பண்ணிடுவார். ஸோ அந்த சமயத்தில் புதுசாக இப்போ ஒரு சின்ன ஸ்னிப்பன் மாதிரி நம்ம லோக்கியோட ரியாக்ஷனையும் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அயன்மேனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது அவருடைய ரியாக்ஷன் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஷாக்கிங்காக தான் தெரியுது. அவருக்கு ஷாக் ஆகிறது தான் எனக்கு வந்து சத்தியமாக புரியல. ஸோ அந்த லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கிற டெஸ்ட்ராக்ட் எடுத்து எஸ்கே போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நஜர் சொல்ல நமக்கு வந்து கிளியராகவே தெரிஞ்சிருக்காது. பட் லோக்கி அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி டேரெக்டாக ஒரு பாலைவனத்தில் வந்து விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த லுக்கை பார்த்தோன்னா கண்டிப்பாக எல்லா மார்வல் ஃபேன்ஸும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது எக்ஸாக்ட்லி நம்ம அயன்மேனை ரெஃபரன்ஸ் பண்ணுறவன் தான் இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அயன்மேன் 1 தப்பிச்சு வரல ஒரு வரல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் லோக்கி எங்கே இருக்காருன்னு சொல்லி நமக்கு வந்து கிளியராகவே தெரியல. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ பாசிபிளி இது வந்து பூமியாகவே இருக்கலாம், இல்லைனா பூமி மாதிரி இருக்க இன்னொரு உலகமாகவும் இருக்கலாம். ஸோ உலகங்களை கன்ஃபார்ம் செய்யலை. ஏன்னா இந்த டெசரக்டால் ஒரு உலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த அண்டத்தில் இருக்க எல்லா உலகத்துக்கும் போக முடியும். லோக்கிக்கே இப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் போல. பிகாஸ் அவரே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் பார்க்குறாரு, நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா டெசரக்ட் கிடையாது. ஸோ பாசிபிளி எங்காவது மிஸ் ஆகிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இது மிட் சீரீஸாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி இந்த உலகங்களில் ஒவ்வொரு இடமா டிரான்ஸ்ஃபர் ஆகி நிறைய விஷயங்களை மாற்றிட்டுருக்காரு. ஸோ அதை பார்த்த டிவியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லோக்கி அரெஸ்ட் பண்ணி அந்த அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மார்வல் லோகோ வரதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேட்ரிக் சீக்வன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஏகப்பட்ட லோக்கி LOKA அந்த லெட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்குது. ஸோ அகைன் மேட்ரிக்ஸ் மாதிரி வித்தியாசமான உலகத்துக்கு ஆர் பாசிபிளி சிமுலேஷனுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி வந்து போகலாம். அப்படி இல்லைனா கிட்டத்தட்ட ஸ்பைடர்வர்ஸ் மாதிரி லோக்கி ஏகப்பட்ட மல்டிவர்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறாரு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோக்கி, அது மட்டும் இல்லாமல் லோக்கி லோகோவில் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஆஃப் லோக்கி வந்து காமிச்சிருக்காங்க. அகைன் மல்டிவர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம லோக்கி மூலியமாகவே அழகாக காமிச்சிடுறாங்க. ஸோ ஸ்பைடர்வர்ஸ் மாதிரி இது லோக்கி வர்ஸ்ன்னு கூட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் மிஸ்டிஃப், ஏன்னா அவரே காட் ஆஃப் மிஸ்டிஃப், ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா டைம் கூட விளையாடுறவங்க எல்லாருமே இந்த பக்கம் கணக்கு காமிக்கணும். ஸோ அந்த வகையில் லோக்கி கொஞ்சம் அதிகமாகவே டைம் கூட விளையாடிருப்பார் நினைக்கிறேன். பட் இங்கே தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டே கிளம்புது. லோக்கி கிட்ட இருக்கிறது வெறும் டெசராக்ட் தான். ஸோ டெசராக்ட் வச்சு டைம் ட்ராவல் பண்ண முடியாது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தான் போக முடியும். ஆனால் இந்த சீரீஸில் நீங்கள் லோக்கி ஏகப்பட்ட இடத்துக்கு ஏகப்பட்ட டைம் லைனுக்கு போயிருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்க இந்த சமயத்தில் மேபி டைம் லைன் மேனிப்புலேஷன் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு வாட்சோ இல்லை இந்த டிவி கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ப்ராடக்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி ஆட்டியை போட்டுக்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சீரீஸ் பார்த்தா மட்டும்தான் எல்லாத்தையும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் நம்ம ஓவன் வில்சனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன கேரக்டர் ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லி யாருக்குமே கிளியராக தெரியல. ஏன்னா அந்த டிவியில் எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஓவன் வில்சன் கேரக்டர் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், டைம் இருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஓவன் வில்சன் நம்ம லோக்கியை கொலை பண்ணுறது கூட்டிகிட்டு போகல, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜு முன்னாடி கூட போய் நிறுத்துறாங்க. ஸோ அந்த ஜட்ஜு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்குது, 3 வித்தியாசமான ஃபேஸ். ஸோ இவங்க தான் பாசிபிளி இந்த டிவியோட ஃபவுண்டர்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே 3 பேரோட சிலைகளும் அந்த டிவியை அத்தாரிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு, மிக பெருசாகவே வைக்கப்பட்டிருக்கு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே. ஆல்சோ அவங்க 3 பேருமே சைனீஸில் சொல்கிற மாதிரி வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இதுக்கும் சாங்ஷிக்கும் சம்மந்தம் இருக்குமா டவுட்டு தான். பட் இவங்க யார் சொல்லி நானும் தேடி பார்த்தேன், கிளியரம் கட்டாக தெரியல. கிரீக் மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆக்சுவலாக 3 ஜட்ஜஸ் இருப்பாங்களாம், மிடோஸ், ரெடமந்தஸ் அண்ட் ஏசியஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் கிரீக் மித்தாலஜியில் செத்துட்டீங்கன்னா இவங்க 3 பேருமே நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு அனுப்பலாமா நரகத்துக்கு அனுப்பலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான் போடுவாங்க. ஸோ கிரீக் மித்தாலஜியில் ஆக்சுவலாக 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ பாசிபிளி அந்த 3 ஜட்ஜஸோட ரெஃபரன்ஸ் இந்த பக்கம் லோக்கிக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கலாம். லோக்கி வந்து நார்ஸ் மித்தாலஜி. ஸோ நார்ஸும் கிரீக்கும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு இடமா கூட இது வந்து அமையலாம். ஸோ இது மூலிமா சிம்பிளாக நம்ம மார்வலுக்குள்ள கிரீக் மித்தாலஜி வந்துருச்சுரா அப்படின்னு சொல்ல வராங்களோ என்னமோ. பட் உண்மையிலேயே இவங்களுடைய ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. மேபி சீரீஸ் பார்த்தா இவங்க யாருன்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷனும்
கொடுக்கலாம். அதை தொடர்ந்து நடு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவியே சில பல ஃபீல்டு ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ்ட்ரியஸான ஹுட் போட்ட ஒரு கேரக்டர் அது பார்த்தீங்க காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஹுட் போட்ட கேரக்டரை பார்த்தோன்னே மைண்டில் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது டாக்டர் டூம் தான். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் இந்த மாதிரி டைம் ட்ராவல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ பாசிபிலி டாக்டர் டூமாக இருக்கும்னு சொல்லி ஒரு நிமிஷம் என் மனசு வந்து யோசிச்சு. அதை தொடர்ந்து மார்வல் ஸ்டுடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்டாஸ்டிக் ஃபோரை அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மேபி லோக்கி சீரீஸில் டாக்டர் டூம் வரலாம். பட் அவங்க கை விரல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே குட்டியாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் மாதிரி இருக்காங்க அந்த கேரக்டர் பார்க்க. அது ஃபீமேலாக மேலான்னு கூட நமக்கு வந்து தெரியல. ஸோ ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாக லோக்கி சீரீஸில் என்சான்ட்ரஸ் தான் வில்லனாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற ரூமர் பார்த்திங்கனா போயிட்டு இருந்துச்சு. அந்த ரூமர் உண்மையாக இருக்கும். பட் அந்த கேரக்டர் கொஞ்சம் மிஸ்டேவே வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வில்லன் நமக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே அமையலான்னு தான் நினைக்கிறேன். பொறுத்து பார்ப்போம். ஸோ இவங்க தடுத்துக்காக டிவியை வந்து தான் உள்ளே வராங்க. ஸோ பாசிபிலி லோக்கி மாதிரி இவங்களும் ஏகப்பட்ட இந்த டைம் விஷயங்களை பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்கலாம். ஸோ இவங்க கூட சண்டை போகிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டிவியே வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்க அந்த லொக்கேஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பழைய லொக்கேஷன் மாதிரி தான் தெரியுது. ஐ மீன் பழங்காலத்து செட்டிங். ஸோ அது முக்கியமாக இந்த சைடில் நீங்கள்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு சைனா ஸ்டைலில் தான் நம்மளுக்கு வந்து காமிக்கப்பட்டிருக்கு. சாங்ஷியும் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் எடுத்துகிட்ருக்காங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக சைனீஸ் பேஸ்டே இந்த பக்கம் லோக்கிக்குள்ளே வந்திருக்கனால லோக்கியும் சாங்ஷியும் கனெக்டடாகவே இருக்கலாம். இப்போ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹுட் கேரக்டர் கூட சண்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ஹுட் கேரக்டர் உங்களை போட்டு பொழந்து கட்டுறாங்க போல. ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு எஸ்கேப் எல்லாம் சொல்லி ஒரு பட்டனை அழுத்த வராரு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கடை கடை கடன்னு இழுத்து போயிடுறாங்க. ஸோ அந்த பட்டன் அந்த வெப்பன் என்னன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியல. பட் அதே மாதிரி ஸ்டைலில் வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட இந்த பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிலி ரொம்பவே காமனான டிவியே வெப்பனாக இருக்கலாம். இல்லைன்னா டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணப்படுற ஒரு வெப்பனாக இருக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஓவன் மிச்சர் நம்ம லோக்கியை அந்த டிவியை கூட்டிட்டு போகும்போது ஒரு எலிவேட்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த எலிவேட்டரில் ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதில் சில ஃப்ளோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ பாசிபிலி எக்ஸ்மென்ஸாக உள்ள கூட்டிட்டு வராங்களோ. ஏன்னா எக்ஸ்மென்ஸும் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கல்ல. ஏன்னா அந்த யூனிவர்ஸும் இந்த யூனிவர்ஸும் ஆல்மோஸ்ட் ஒன்றா இணைய போது. பாசிபிலி மல்டிவர்ஸில் அதை வந்து மென்ஷன் செய்யலாம். ஸோ அதுக்காக பாசிபிலி இந்த எக்ஸ் போட்டு எக்ஸ்மென் ரெஃபரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு தாட். அதை தொடர்ந்து லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லேயே அந்த டிவியை கூட வேலை செய்கிற ஒரு ஏஜெண்டாக மாற போகிறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிற மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி லோக்கி அவருடைய காஸ்டியூம் போட்டுக்கிட்டு ஒரு மிரர் ஒரு கண்ணாடியில் பார்ப்பாரு. அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நடுவில் ஒரு கண்ணாடியும் சுற்றி ஏகப்பட்ட ரவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் நீங்கள் முகம் பார்க்கும்போது ஒரு லோக்கி இல்லை ஏகப்பட்ட லோக்கி இருக்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. அகைன் மல்டிவர்ஸுங்கிற டாப்பிக்கை இந்த சின்ன கண்ணாடி மூலியமாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம லோக்கியும் அவங்க கூடவே சில பல ஏஜென்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து ஃபீல்டு ஒர்க்கு போகிறாங்க. அதுவும் ராக்ஸ் கார்ட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துக்கு. ஸோ ராக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அயன்மேன் ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் மார்வலில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். கிறிஸ்டியன் பேல இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் த காட் பூச்சராக வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மினட்டாராக வரப்போறாரு. ராக்ஸான்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிஓ ஆர் கிட்டத்தட்ட ஒரு டாப் லெவல் எம்ப்ளாயாக வந்து அவர் வந்து இருக்க போகிறான்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு கன்ஃபார்மாக மாறிடுச்சு. ஸோ ராக்ஸான்ல மினட்டார் கேரக்டர் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பாசிபிள் அந்த கேரக்டர் இந்த லோக்கிக்குள்ளே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்ஸ் காட்டுன்னு சொல்லி அந்த ராக்ஸான் கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா பிடிக்க தான் வந்திருக்காங்க. அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்லாம் இருக்குது. ஸோ அவங்க எல்லாரையுமே இன்க்ளூடிங் நம்ம லோக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீனில் அந்த ஹூடட் ஃபிகர் அந்த ஹூடட் கேரக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அகெயின் யார் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியல. ரொம்பவே மிஸ்டீரியஸாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது கொஞ்சம் நம்ம லோக்கிக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அமையும் சொல்லி நம்புகிறேன். பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற எல்லா சீக்வன்ஸுமே 2012 ஆரம்பிச்சு 2018க்குள்ளே நடக்குது. ஸோ லோக்கி சீரீஸ் அந்த கேப்புக்குள்ளே தான் நடக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி வார் நடக்கலை. யாருமே சாகலை. ஸோ லோக்கி சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் யாருமே சாகலை. லோக்கியே சாகலை. அதை வச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ லோக்கியும் டிவியும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஹூடட் கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அது முக்கியமாக நம்ம லோக்கியோட ஐகானிக் அந்த ரெண்டு கத்தியை ஃப்ளிப் பண்ணுற ஒரு மூமெண்ட். தாரு மாறு தலைவா அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம தெரியா பண்ணியிருக்காங்க சீரியஸாக. அதை தொடர்ந்து லோக்கி எப்படி டைம் ட்ராவல் பண்ண போறாருங்கிறதுக்காக ஒரு சின்ன செக்கிங் நடக்குது போல. ஸோ அந்த இடத்துல எலிவேட்டர் அகைன் காமிச்சிருக்காங்க. ஸோ பாசிபிளி இந்த எலிவேட்டர் மூலியமாக தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த டைம்ல ஆக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட்டர் வந்து டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த எலிவேட்டர்ல போயிட்டு வரதுக்கு இந்த பக்கம் லோக்கிக்கு ஒரு சின்ன செக்கிங் நடக்குது. ஆல்சோ அவர் கழுத்தில் இருக்க அந்த காலர் நோட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு காலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வரப்போ நம்ம வாண்டா மேக்ஸிமாவுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பவரை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு காலர். பட் லோக்கி ஒரு காட், அவர் மியூட்டன்லாம் கிடையாது, ஒரு லிட்டரலாக ஒரு காட். ஸோ அவரே வந்து பவர் சப்ரஸ் பண்ணுறாங்கன்னா வெல் இந்த டிவிஏக்கு உண்மையிலேயே செம பவர் இருக்க மாதிரி தான் இந்த சீரியஸ் வந்து காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து அகைன் நம்ம ஓவன் வில்சன் யாரோ ஒரு குட்டி கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பேக்ரவுண்டில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த கண்ணாடியில் சாத்தான் இருக்க மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்க ஒரு டெவில்டு ஃபிகர். இவரை பார்த்தோன்னே உங்கள் மைண்டில் டக்குனு மெஃபிஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்திருக்கலாம். ஸோ வாண்டா விஷன் சீரீஸில் மெஃபிஸ்டோ இன்ட்ரோ ஆக போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டாக டீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ பாசிபிளி அது உண்மையாக இருந்துச்சுன்னா வாண்டா விஷன் லோக்கி அண்ட் மல்டிவர்ஸ் மூணுத்திலையுமே நம்ம மெஃபிஸ்
சைன்டிஸ்ட்டோ ஒரு மிகப்பெரிய வில்லனாக வரலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டீசர் கூட வந்துட்டுன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான சீக்வன்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கலாம். ஸோ லோக்கி சீரீஸில் மெஃபிஸ்டோவை இன்ட்ரோ பண்ணி அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் இந்த மேட்னஸில் மெஃபிஸ்டோவை ஒரு மிகப்பெரிய வில்லனாக காமிக்க முடியும். எப்படி நம்ம டோர்மாமோவை காமிச்சாங்களோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். உண்மையிலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெஃபிஸ்டோட அந்த ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் மெஃபிஸ்டோ மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் வந்து உருவாக்கப்பட்டிருப்பார். ஸோ மெஃபிஸ்டோவில் வந்துட்டான்னா கோஸ்ட் ரைடரும் ரொம்ப தூரத்தில் கிடையாது, கூடிய சீக்கிரம் அவரும் வந்துடுவார் பேக்ரவுண்ட்லேயே. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மாறிட்டே இருந்துச்சு. முக்கியமாக இந்த சீக்வன்ஸில் ஒரு மிகப்பெரிய நிலா வந்து எதுக்குடைய கிராஷ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. இது பூமி கிடையாது, ஏன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் லோக்கியோட வில்லனா கேங் த கான்கரரும் வரப்போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு ஆன்மேன் த்ரீல தான் நம்ம கேங் த கான்கரர் பார்த்தீங்கன்னா வரப்போறாராம். ஸோ கண்டிப்பாக இது வந்து கேங் த கான்கரராக இருக்காது, லோக்கிக்கும் ஆன்மேனுக்கும் சம்மந்தம் கிடையாது. மேபி இது வந்து டிஃப்ரெண்ட் உலகமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸாகவே இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைம்லைனாக கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம சீரீஸ் பார்த்த மட்டும் தான் தெரியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ல்டு ஒன்றா மர்ஜ் ஆகிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து சொல்லப்படலாம். ஸோ அது மூலியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, லோக்கி சீரீஸ் சாதாரண சீரீஸ் கிடையாது, அகைன் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட சீரீஸ். அதை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பிளாக் விடோ நடுவில் எங்கேயோ உட்காந்துட்ருக்காங்க, சுற்றி மிக பிரகாசமாக லைட் எரியுது, அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மூன் அந்த நிலாவும் இந்த உலகத்தை தான் கிராஷ் பண்ண வருது போல். ஸோ இவங்க எங்கே உட்காந்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றுமே சண்டை போடாமல் ஓடாமல் அப்படி அவங்களுக்கு வர அந்த விதியை ஏற்றுக்கிற மாதிரி தெரியுதுல. இப்போ நான் இதை பார்த்தோன்னே நோட் பண்ணது பாசிபிள் இது வந்து சோல் வேர்ல்டாக இருக்கலாம். ஏன்னா நட்டாஷா அவங்க தங்களை தனியாக சாக்ரிஃபைஸ் பண்ணப்புறம் அவங்க சோல் வேர்ல்டில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கப்படல. ஸோ இது வந்து சோல் வேர்ல்டாக இருக்க முடியும். பட் அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2018 அதாவது இன்ஃபினிட் வார் முன்னாடி வரைக்கும் தான் நடக்கிற ஸ்டோரியாக இது வந்து அமைச்சிருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே எப்படி நம்ம நட்டாஷா வந்து செத்துருப்பாங்க, ஒருவேளை நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் 14 மில்லியன் அவுட்கம்ஸ் இந்த மாதிரி தானோஸ் ஜெயிக்கிற மாதிரி பார்த்தாருன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த 14 மில்லியன் அவுட்கம்ஸில் ஏதாவது ஒரு அவுட்கம்ல நம்ம பூமி அழியும் போது அவருடைய விதியை ஏற்றுக்கிற மாதிரி நம்ம நட்டாஷா உட்காந்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு டைம்லைனுக்கு பாசிபிளி லோக்கி வந்திருக்கலாம். ஐ மீன் அதுவும் இன்ஃபினிட் வார் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ 14 மில்லியன் அவுட்கம்ஸ் அதில் ஏதாச்சும் ஒரு அவுட்கம்ல அவெஞ்சர்ஸ் மட்டும் இல்லாமல் உலகமே அழிஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்க முடியும். ஏன்னா அகைன் இந்த சீக்வன்ஸில் நீங்கள் வந்து பார்க்கும்போது மொத்த நியூயார்க்குமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு கிடக்குது. பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கட்டாக அவெஞ்சர்ஸ் பில்டிங் இருக்குதா உங்களால் பார்க்க முடியும். ஸோ எஸ் அவெஞ்சர்ஸ் பில்டிங் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடஞ்சு கிடக்குது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் அவெஞ்சர்ஸ் பில்டிங்கை வித்து ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமில் அதை வேற ஒருத்தவங்க வாங்கி ஆக்சுவலாக அதை ரெனோவேட்டே பண்ணிட்டாங்க. பட் இந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் பில்டிங் அதே லுக்கில் உடஞ்சு கிடக்குது. ஸோ அகைன் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் உலகமே அழிஞ்ச மாதிரி யாருமே இல்லைன்றதுலாம் நம்ம லோக்கி மட்டும் தான் இருக்காங்க. ஸோ டெனட்டோட அந்த தெரிஞ்ச இந்த சீரீஸ் செம்ம கன்ஃபியூஷனை கொடுக்க போது தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே அதிகமாக டைம் லைன் கூட விளையாடிட்டு இருக்காங்க சீரீஸை. லோக்கி என்ன சுச்சுவேஷனில் சிக்கியிருக்காருன்னு தெரியல, அகைன் நம்ம சீரீஸ் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஓகே, இந்த சீக்வன்ஸ் இது ரொம்பவே அகைன் முக்கியமான சீக்வன்ஸ். ஏன்னா இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். லோக்கி டைம் ட்ராவல் பற்றி கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் டிஃப்ரெண்ட் டைம் லைனுக்கு போய் அவருடைய சித்த விளையாட்டுகளை காட்டுறாரு. அதில் லோக்கியோட ஹேர் ஸ்டைலும் வேறு மாதிரி இருக்குது, பிளாக் கலர் கண்ணாடி போட்டிருக்காரு, கிட்டத்தட்ட எம்ஐபி ஏஜென்ட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளைட்டை கடத்தி வச்சு அது மூலிமா காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டு வழியாக வெளியில் குதிச்சு எஸ்கேப்பும் ஆகியிருக்காரு. இந்த இடத்துல டிபி கூப்பரை ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யார் இருந்த டிபி கூப்பர் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, வெல் ரியல் லைஃப்பில் 1970s அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒருத்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறதையும் தாண்டி ஏர் ஹோஸஸை ஏமாற்றி அது மூலிமா போலீஸ் கிட்டேருந்து $200,000 வாங்கிக்கிட்டு ஃப்ளைட்டோட பின்பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குதிச்சு எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ அவருடைய பாடியும் கிடைக்கல, அவர் எங்கே போனார்னும் தெரியல. ஸோ ஏர் ஹோஸஸை கேட்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி தான் இருந்தா அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்ல அது மூலமா ஒரு பிக்சரை வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக ரியல் லைஃப்ல டிபி கூப்பர் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஒரு லிங்க் தரேன், அந்த லிங்க்ல இருக்க அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க, செம்ம டீட்டெயிலாக செம்ம சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ டிபி கூப்பர் ஆக்சுவலாக ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க போல. ஸோ நீங்கள் ரெண்டு பிக்சருமே லோக்கி அண்ட் டிபி கூப்பரை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடந்த ஏகப்பட்ட விஷயங்கள், முக்கியமாக இந்த 9/11 அமெரிக்கால இந்த 20 hours ஃப்ளைட் மூலமா இடிச்சு உடைச்சாங்க பாத்தீங்களா, அந்த சீக்வன்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல மென்ஷன் செய்யப்படலாம். சோ ரியல் வேர்ல்ட்ல ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸை லோக்கி தான் கிரியேட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் பாத்தீங்கன்னா போக போற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் இது. அண்ட் இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு விஷயமும் டவுட் ஏற்படுத்திருக்கலாம், தோர் ஹேம்டால் என்ன பிடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து குதிக்கிறாரு.
ஸோ ஹேம்டல் தான் செத்துட்டாரே நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா அகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2012-2018 வரைக்கும் தான் நடக்குது. ஸோ ஹேம்டல் உயிரோடு தான் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம லோக்கியை பிடிச்சிட்டு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காசு செதறுது. ஸோ அந்த காசு மூலயமா அகெயின் அந்த ரியல் லைஃப்பில் நடந்த டிபி கூப்பர் இன்சிடென்ட்டை தான் இந்த இடத்துல லைட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. நான் நல்லா முடிச்சா அந்த இன்சிடென்ட்டை மட்டும் தனியாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தொடர்ந்து இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்தன் மட்டும் வைக்கிங் ட்ரெஸ்ஸில் இந்த பக்கம் கையில் ஹேமரோட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அகெயின் நம்ம தோரை தான் ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தோர மேட்ச்சில் இந்த சீரீஸ் சொல்லலாம். ஆல்சோ ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கி ஒரு பாலைவனத்தில் கிடக்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடமே மேபி சக்காரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான இன்னொரு ஏஜென்சி கூட சண்டை போடுற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அவங்க யாருன்னு சொல்லி தெரியல, அவங்க கையில் இருக்கிற லோகோ வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. மேபி டிவியை மாதிரி இன்னொரு ஏஜென்சியும் இருக்க முடியும், சொல்ல முடியாது. அண்ட் உண்மையிலே இந்த லோக்கியோட அந்த காஸ்டியூம் உண்மையிலே தாறு மாறா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஓஜி காஸ்டியூமை அகைன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலியமா நம்ம லோக்கி எப்படி தோர் லவ் தண்ட டைம்ல எனக்கு வந்து போனாருங்க கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மென்ஷன் செய்யலாம். ஏன்னா டைக்க ஓட்டிட்டு ஆல்ரெடி கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, லோக்கி இல்லாமல் ஒரு தோர் படம் என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ லோக்கி கண்டிப்பாக தோர் லவ் தண்டில் வருவார், ஆனால் எப்படி வரப்போறாருங்கிற ஒரு விஷயத்தை இந்த லோக்கி சீரீஸில் நமக்கு கிளியர் கட்டாக சொல்லலாம். இதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த லோக்கி லோகோட பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் கிளிப்பை வந்து மொத்தமாகவே முடிக்கிறாங்க. ஸோ மல்டிவர்ஸுக்கு ஒரு விஷயம், நம்ம லோக்கிக்குள்ள பூந்து விளையாட போது பைபிளை எப்படி சமாளிக்க போறாதான் தெரியல. லோக்கி சீசன் 2 வர ஆக்சுவலாக இப்போவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பென்ஷனாக இந்த சீரீஸ் வந்து போக போதுன்னு எதிர்பார்க்குறேன். ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனிமேல் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஸோ எத்தனை பேர் லோக்கி சீரிஸ்க்காக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நான் ஏதாவது டீட்டெயில் வந்து மிஸ் பண்ணிதான் அதையும் கீழே சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களும் தன்னால் ஒரு தாறு மரண விடலை மிப்பண்ணது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.